அனைவருக்கும் மகா சிவராத்திரி வணக்கம், கடைசி வணக்கம். இது வந்து நான்காம் யாம பூசை. பூசைக்கான பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது மகா சிவராத்திரி நான்காம் யாம பூசைக்கான பிரதான பிரசாதம் சுத்த அன்னம். இது வந்து நாங்கள் சோறு சமைக்கிற மாதிரியே சமைக்கிறோம். இதுக்கு வெள்ளை பச்சை அரிசி ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். எடுத்து கொஞ்சம் நாங்கள் சோறுக்கு வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு கொஞ்சம் புளிய இதை சமைக்க போகிறோம். பொங்கி வருது, தண்ணியெல்லாம் வத்தவணும். இந்த மகா சிவராத்திரி நாளையில் நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளையில் ஈதரன் ஒரு ஒளிக்கதிர் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வாரதா சொல்லப்படுகிறது. சரி, சுத்தகனும் தயாராகிவிட்டது. நன்றியுடன், தீபாரமணன்.